ஸ்ரீமாதவான்மயசுதாம்புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீஸ்ரீநிவாசகுருவர்யகிருபாத்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவர்யகிருதாத்மரக்ஷம் வந்தே சதாவரதலக்ஷ்மணதேசிகேந்திரம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜயதிகிருபயாரங்கிணீநஸ்தபாரம் தத்சம்ப்ராப்தகமந்தத்விதயமனுகணம் சிஷ்டதா பூர்ணமத்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஶ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபார்த்தபோதம் தத்பாதயுக்மசிரசீர்ஹபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரிபரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ருத்யந்தராமானுஜயதிநிருபதேர்ப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஞானவார்த்திம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமப்யபதகஸ்பிருஹம் ஸ்வதந்த்ரம் சர்வதந்த்ரேஷு வேங்கடேஷாஹ்வயம் மஹஃ ப்ரணாமம் லக்ஷ்மணமுனிஃ ப்ரதிஹிண்ணாது மாமகம் ப்ரசாதயதி யஸ் ஸூக்திஃ ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. சென்ற பாசுரமான விகாஹந்தே ரங்கக்ஷிபதி பதத்ராயிணி சதுர்க்வஹந்தஸ்த்வாம் அந்தர்விஹித குசேல வ்யதிகராஹ மதுத்தாமஸ்தம்பேரம கரட நிர்யன் மதுஜரி பரீவாக பிரேங்கத் பிரமரமுகரா மங்கணபுவம் கரதான ஸ்லோகத்தில் எவனொருத்தன் பாதுக ஆராதனம் பண்ணுறானோ அவனுக்கு ஏழ்மை என்பதே ஏற்படாது, வறுமை அவனிடத்திலே ஒரு காலும் அண்டாது, அவனுக்கு எந்த விதமான தேவையும் இருக்காது, ஐயோ இது தேவையேன்னு ஒரு காலும் அவன் வருத்தப்பட மாட்டான். வெறும் செல்வம் அவனை தேடி தானாக வரும். இதெல்லாம் பாதுகா உபாசனத்தாலே கிடைக்கிறதான ஒரு சௌகரியங்கள்னு அந்த ஸ்லோகத்திலே சொல்லி அதுக்கு மேலே இந்த 34வது ஸ்லோகத்திலே அதிதெய்வதமாபதசுகல்பேஷு அதிகாரம் பஜதாம் பிதாமகானாம் அபிரக்ஷது ரங்கபர்துரேஷா கருணா காஞ்சன பாதுகாமயீனஹான் அதி அற்புதமாக சாய்க்கிறார். அதாவது ஆபதத்சு வரப்போகின்றதான கல்பேஷு கல்பங்களிலே அதிகாரம் பட்டத்தை பஜதாம் அடைந்திருக்கிறதான பிதாமகானாம் பிரம்மாக்களுக்கு அதிதெய்வத்தம் அவர்களும் ஆராதிக்க தகுந்தவராயிருக்கின்ற பாதுகாமயி பாதுகா சொரூபமாக இருக்கின்ற ஏஷா இந்த காஞ்சன இன்னதுன்னு சொல்ல முடியாததானு ஒரு அர்த்தம்.
பொன்மயமானன்னு ஒரு அர்த்தம். இந்த ரங்கபர்துகு ரங்கநாதனுடைய கருணா அந்த தயா பிரவாகமானது நகா நம்ம எல்லாரையும் அபிரக்ஷது காப்பாற்ற வேணும்னு அங்கே ஆசாசிக்கிறார். அதாவது வரும் கல்பங்களிலே பிரம்மாவாக வருகிறவர்களுக்கெல்லாம் அதிபதியாகவும் ஸ்ரீ ரங்கநாதனுடைய எல்லா இல்லாத தயையே வடிவு கொண்டார் போலே இருக்கிறதுமான இந்த ரங்கநாத திவ்யமணி பாதுகைகள் அடியோங்களை காப்பாற்ற வேணும். ஸ்ரீ ரங்கநாதன் பாதுகையை சேவித்தவர்கள் அடுத்த கல்பத்திலே பிரம்மபட்டத்துக்கு கூட அவர்கள் தயாராகிறார்கள் என்பது இங்கே சொல்லப்படும் கருத்து. பாதுகையின் கருணை இருக்கு, அது அந்த பாதுகையே கருணையினுடைய ஒரு மொத்த உருவமாக இருக்காம், அது நம்ம எப்போதும் ரட்சிக்கும்னு பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். பாதுகை எப்படிப்பட்டவோ அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் பராத்பரன், அதாவது எல்லாருக்கும் அவன் மேம்பட்டவன், ஒத்தாரை மிக்காரை இளையாய மாமாயான்னு அவனுக்கு சதுருசமாக சமமாகவோ இல்லை அவனை காட்டிலும் மேலாகவோ யாரையும் நாம் சொல்ல முடியாது. அதுபோலயே இந்த பாதுகையும் அதிதெய்வதம், உசர்ந்த தெய்வதம். நாம் உலகில் யார் யாரையெல்லாம் தெய்வம்னு கொண்டாடுறோமோ, இப்போது பிரம்மருத்ராதிகளை கொண்டாடுறோமா இல்லையா, பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் மற்றவர்க்கும் நாயகனவனே கபால நுண்மோக்கத்து கண்டுகொண்டார் நம்மாழ்வார் 4-10 திருவாய் மொழியிலே. அந்த மாதிரி உலகத்திலெல்லாம் பரதெய்வம்னு பேசுகிறதான அந்த சிவன், அவனை படைத்தவனான பிரம்மா, இன்னும் ஏனைய தேவதைகள் எல்லாருக்கும் மேம்பட்டவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயண், பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் மற்றவர்க்கும் நாயகன் அவனே, அவன்தான் நாயகன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால், அந்த பிரம்மஹத்தி தோஷத்தினாலே அப்பாவனுடைய அந்த 5வது தலையை கிள்ளினானே சிவன், அவன் கையில் அந்த பிரம்மகபாலம் அப்படின்னு கொடுத்து, அது என்ன பண்ணியும் போகலை, அப்பாட்டியே போய் கேட்டான், இது போகவே மாட்டேங்கிறத என்ன பண்ணுறதுன்னா, ஒரு திரிலோகமும் வந்து பிச்சை எடுத்தானா போகும்னா, பிச்சை எடுத்தும் பார்த்தான் போகலை. அதுக்கப்புறம் திரும்பி வந்து நீ போய் சொல்லிட்ட இது மாதிரி பிரம்மகபாலம் கையை விட்டே போகலையே என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கு சாப விமோச்சனம் அதுதான், நீ என்ன பண்ணு, இப்போது எம்பெருமான் நரநாராயண ரூபத்தில் பத்ரிகாசிரமத்தில் தபஸ் பண்ணுறார், நீ அங்கே போய் அவரிடத்திலே வேண்டிக்கோ, உனக்கு கட்டாயம் இந்த கபாலத்திலேருந்து மோட்சம் கிடைக்கும்ன்றார். அவனும் சிவனும் அவர் சொன்ன மாதிரி போகிறான். அங்கே போனால் அங்கே அந்த வெந்நீர் குண்டம் தப்த குண்டம், அதுதான் திருவஷ்டாட்சரத்தை இது பண்ணிட்டுருக்கார், அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்திருக்கு, அந்த வேர்வையை எடுத்து அந்த கபாலத்தில் விடுறார், விட்டால் அது நிறைஞ்சு போய் சுக்கு சுக்காக உடஞ்சி போடுது. இதை ஏதோ மற்றவா சொல்லலை, ஏகாந்தத்தில் தன் பத்னியான பார்வதிக்கு சிவனே சொல்கிறார், இந்த மாதிரி நான் ஊரெல்லாம் பிச்சு எடுத்து பார்த்தேன் போல ஒன்றும் ஆகலை, அப்புறம் எம்பெருமான் பத்ரிகாசிரமத்துக்கு போனேன், அவனிடத்திலே வேண்டி நின்றேன், அவனை சரணாகதி பண்ணேன், அவன் தன் மாரிலங்கு நீரை வழித்து விட்டான், அப்படியே அந்த கபாலம் ரொம்ப சுக்கு முறை போயிடுத்து அப்படின்னு பார்வதி தேவிட்ட சிவனே சொல்கிறான். இது மாதிரி அதுவும் பரதேவதா பாரமார்த்த அதிகாரம்னு ஒரு அதிகாரம், 6வது அதிகாரம் ஸ்ரீமத் ரகசிய திரையசாரத்தில், அதில் பாரதத்திலிருந்து நிறைய ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டி, இத்தர கிரந்தங்கள்லேருந்தும் மேற்கோள் காட்டி, எம்பெருமான் தான் பரதேவதேன்னு ரொம்ப ஸ்பஷ்டமாக நிரூபிக்கிறார் நம் சுவாமி தேசிகன். ருத்ரம் சமாசிருதா தேவா ருத்ரோ பிரம்மாணமா ஆசிரிதா, பிரம்மா மம ஆசிரிதோ ராஜன்னு, ந அகம் கிஞ்சித் உபாசிருதான்னு பாரதத்தில் ஒரு ஸ்லோகம் வியாசராஜப்பட்டது.
இன்னொன்று சாந்தி பிரபாவில் வருது, பிரம்மாணம் சிதிகண்டம் ச யாச்ச அந்யா தேவதா ஸ்மிருதாக பிரதிபுத்தா நசேவந்தே யஸ்மாத் பரிமிதம் பலம். அதாவது மோக்ஷத்தை தவிர வேறு எதையுமே எதிர்பார்க்காத பெரியவர்கள் இந்த பிரம்மாவையோ சிதிகண்டனான அந்த சிவனையோ ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. அதேபோல் அந்நிய தேவதைகளும் ஏறெடுத்தும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் விரும்புவதான அந்த மோட்சத்தை இவர்களாலே கொடுக்க முடியாது. அதனால் இவன் இந்த க்ஷுத்ரதேவர்கள் பக்கமே அவா திரும்ப மாட்டான். இப்படி உலகிலே நாம் யாரெல்லாம் தெய்வம்னு கொண்டாடுறோமோ அந்த தெய்வங்களே பகவான் ஸ்ரீமன் நாராயணனை தனக்கு மிஞ்சியவர்களாக எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கு. அதனால் அந்த பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் மேம்பட்டதான உயர்ந்த தெய்வம் அதிதெய்வத்தம் இந்த பாதுகாதேவியேங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போது எத்தனையோ கல்பமும் நடந்து முடிஞ்சு போச்சு, இன்னும் வர்றதுக்கும் எத்தனையோ பாக்கி இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் ஒரு பிரஜாபதி இருப்பான், ஒரு சதுர்முக பிரம்மா இருப்பானே. இப்படி வரப்போகிற கற்பங்கள் எல்லாத்தையும் வச்சுண்டா கூட எத்தனை பிரம்மா வந்தாலும் சரி அவர்களெல்லாம் இந்த பாதுகாதேவியைத்தான் வழிபடுகின்றார்கள். அவர்கள் எல்லாரும் பெற்ற சிருஷ்டி அதிகாரம் இந்த பிரம்மபட்டம் எல்லாம் அவளுக்கு இந்த பாதுகா பக்தியினுடைய காரணத்தினாலே வந்ததுங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. பக்தி என்பது பல லட்சியங்களுக்காக செய்யப்படுகின்றதான ஒன்று. அவன் மனசிலே இந்த பலனை அடைய வேணும்னு சொல்லி பக்தி பண்ணுவான். இப்போது பகவானும் கீதையில் அர்ஜுனனுக்கு சொல்லும்போது அந்த ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானின்னு நாலு விதமான பக்தர்கள் அவனிடத்திலே பக்தி பண்ணுறதா சொல்கிறார். அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபான்னு சொல்கிறார் ஏழாம் அத்தியாயத்தில். அந்த மாதிரி இந்த ஐஸ்வர்யாதிகளுக்காகவும் கைவல்யத்துக்காகவும் மோக்ஷத்திற்காகவும் அந்த எம்பெருமானை பஜனம் பண்ணுபவர்கள் நான்கு விதமாக இருக்கிறார்கள். அதிலே இழந்த செல்வத்தை தான் திரும்ப பெற வேணும்னு அவனுக்கு ஆர்த்தின்னு பேர். அந்த இழந்த செல்வம் எம்பெருமானிடத்துலேருந்து அவனுக்கு கிடச்சி போச்சுன்னா அப்புறம் எம்பெருமான் அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அர்த்தார்த்தி புதுசாக மகாதாரித்திரியன், புதுசாக நல்ல கார் வேணும், பங்களா வேணும், வசதி வாழ்க்கை வேணும் அப்படின்னு பொன் பொருள் ஆபரணங்கள் எல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டு எம்பெருமானிட பக்தி பண்ணுறவன், அவனுக்கும் அவன் கோரிய பலனான அந்த சமிருத்தியான ஐஸ்வர்யங்கள் சுற்றினா அதுக்கப்புறம் எம்பெருமானை திரும்பி பார்க்க மாட்டான். ஜிக்யாசுன்னு சுவாத்ம அனுபவமான கைவல்யத்துக்கு ஆசைப்பட்டு அதை அடைய வேணும்னு எம்பெருமானிடத்திலே பக்தி பண்ணுறவன், அவனுக்கு அந்த கைவல்ய அனுசந்தானம் கிடச்சி கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் அவன் எம்பெருமானை திரும்பி கூட பார்க்க மாட்டான். இந்த ஞானின் இருக்கானே, எம்பெருமானே நீ கொடுக்குற எதுவும் வேண்டாம், நான் உனக்கு கைங்கரியம் கொடுக்குறேன், கைங்கரியம் பண்ணுறேன், அந்த கைங்கரியத்தை நீ ஸ்வீகரிச்சுக்கிண்டா போகிறோம்னு சொல்கிறான் பாருங்கோ. அந்த ஞானி தான், ஞானி ஆத்மைவ மேமதம்ன்றான். உங்கள் விசிஷ்டாத்மையம் இருக்கட்டும், துவைத்தம் இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கட்டும், அத்வைதம் இருக்கட்டும், இதெல்லாம் உங்கள் இது, என்னுடைய மதங்கிறது தனி. அது இந்த இப்படிப்பட்ட எம்பெருமானிடத்திலிருந்து எதையும் கோராத அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்தை மட்டுமே கோருபவன் இருக்கானே வாசுதேவனிடத்தில், அவன் கிடைப்பதற்கு மிக துர்லபன் தான். வாசுதேவம் சர்வமதி மகாத்மா சுதுர்லபகான்னார். அந்த மாதிரி அந்த சுதுர்லபமான அந்த ஞானி இருக்கானே, அவன் எனக்கு ஆத்மாவாக இருக்கிறான்னு சாதிக்கிறார். சரி, இப்போ யாரிடத்துல பக்தி பண்ணணும் அப்படின்னு கேட்டால், தேவதைகளுக்கு அதிதெய்வதம் அதாவது மேற்பட்ட தெய்வமாக இருக்கிற பாதுகாதேவியரிடத்தில்தான் பக்தி பண்ண வேணும். இப்படி பக்தி பண்ணி யாரார் என்னென்ன வரத்தை கேட்கிறாளோ அத்தனை வரத்தையும் கொடுக்க தகுதி உடையவள் இந்த பாதுகாதேவி. எத்தனையோ பேருக்கு தந்தும் இருக்கிறாள். கருணா காஞ்சன பாதுகாமையின்றார். அப்போது பாதுகை கருணையே ஒரு வடிவமாக உள்ளவள்.
அவளிடத்திலே பக்தியோ பிரபத்தியோ பண்ணால் பலன் நிச்சயம் உண்டு. அது கருணையின் ஒரு முழு மொத்தமான உருவமும் அதுதான். எம்பெருமான் கருணையே ஒரு திருவுருவம்னு சொன்னால் அந்த பாதுகை அவனிடத்திலே இருப்பதால் தான் அது சாத்தியமாகிறதுன்னு சொல்கிறார். இப்போது இந்த பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் அதிபதி ஆக்கிறதுங்கிறது இந்த பாதுகையினுடைய ஒரு கருணா காரியமே அன்றி வேறொன்றில்லை. மோக்ஷம் வேணும்னா அதையும் தருவார். அத்தகைய இந்த ஸ்ரீ ரங்கநாத பாதுகை அடியோங்களை ரட்சிக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன். இப்போது ஒரு சந்தேகம் மக்கள்லாம் வரலாம், நம்ம இகலோக சௌகரியங்களை எதையுமே விரும்பி கேட்காத வராச்சு, மோக்ஷத்திலே எம்பெருமான் திருவிழிவாரத்திலே அசஞ்சலமான நித்திய கைங்கரியத்தை தவிர வேறு எதையும் நாம் பிரார்த்திப்பவர்களாயிற்று, அதனால் இந்த பாதுகையை தருறதான இந்த பிரம்மாதி பட்டங்கள்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாமே, இங்கே ஏன் இதை சொல்கிறா அப்படின்னா, பரமைகாந்திகளுக்கு மோக்ஷத்தையும் கொடுக்குங்கிறது இது உள்ளீடான அர்த்தம். ஆனால் அந்த பரமைகாந்திகள் இந்த மாதிரியான இகலோக சௌகரியங்கள்லாம் வேண்ட மாட்டாளே, அவளுக்கு பரமபதத்திலே தானே நோக்கு, அப்போது இந்த பரமபதத்தை பாதுகை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கொடுக்கும்னு அடுத்த 35வது ஸ்லோகமான த்ருவமேந்திரிய நாகசிருங்கலாவா நிறையத்வார நிவாரணாகலாவா அனபாய பதாதிரோஹிணீவா மமரங்கேஷ விஹார பாதுகேத்வம்னு அத்தியுதமாக ஸ்லோகம் பண்ணுறார். ரங்கேஷ ஸ்ரீ ரங்கநாதனுடைய விஹார விளையாட்டுக்காக இருக்கின்ற பாதுகே, ஹே பாதுகையே, துவம் நீயானவள், மம அடியேனுடைய, இந்திரிய இந்திரியங்களாகிற, நாக அந்த மதம் கொண்ட யானைகளுக்கு, சிங்களாவா சங்கிலியாக நீ இருக்கிறாய், நிறைய நரகத்தினுடைய துவார வாசப்படியிலே இருக்கிறதான, நிவாரண அந்த தடுக்கிற விஷயமான, அக்கலாவா அந்த தாழ்ப்பாளாகவும் நீயாகவே இருக்கிறாள், அதனால் அனபாய அழிவில்லாமல் இருப்பதான பத ஸ்நானமாக அந்த நித்தியலோகம்னு சொல்கிறாளே அந்த ஸ்தானமான ஸ்ரீ வைகுண்டத்திற்கு அதிரோகிணீவா நீ ஏணியாக இருக்கிறாய், இந்த உன்னை தொழும் பக்தர்களை அவர்களுக்கு நீ ஏணியாக ஆகி அவர்களை வைகுண்டத்தளவும் ஏற்றுகிறாய் அப்படின்னு அதி அற்புதமாக சொல்கிறார். இங்கே கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறார் கீதையில். அவன் நீ சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்கு கிருஷ்ணா, என்னால் அதெல்லாம் பண்ண முடியலையே, என் மனசு கேட்க மாட்டேங்கிறதே, சஞ்சலப்படுறதேன்னா, சஞ்சலம் ஹி மனஹா கிருஷ்ண பிரமாதி பலபத்ருடம்னர் ஆறாம் அத்தியாயம் 34வது ஸ்லோகத்தில். இந்த மனசை அடக்கி வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம். நம்ம ஒன்றை பார்க்கவானான்னு நினச்சோம்னா கண்ணு முத முதல்ல அதைத்தான் பார்க்கும், ஒன்றை கேட்கவானான்னு நினச்சோம்னா காது அதை தான் முதல்ல கேட்கும், நம்ம மனசும் இதை பற்றி திங்க் பண்ணவானான்னா அதையே திங்க் பண்ணும். இப்படி ஒரு ஒரு இந்திரியமும் நாம் எது நினைக்கிறோமோ அதுக்கு எதிரடையாக தான் செயல்படும். இப்போது இந்த இந்திரியங்களெல்லாம் ஒரு மதம் பிடிச்ச யானை எப்படி ஒரு சங்கிலி கொண்டு கட்டி அடக்கிறாளோ அந்த மாதிரி இந்த பாதுகையானது இந்த இந்திரியங்களை அந்த சங்கிலி கொண்டு யானையை கட்டுற மாதிரி நம்மளை கட்டப்போகணும். ஹே பாதுகையே, உன்னை தியானம் பண்ணினா நீ அப்படிப்பட்ட அந்த யானையை கட்டுகிற சங்கிலியாக இந்திரியங்களை கட்டுப்படுத்துகிறாய். இப்போ யானையை எப்படி அந்த சங்கிலி கட்டி போடுறதோ அந்த மாதிரி இந்திரிய நிக்ரகத்துக்கு நீ சங்கிலியாக இருந்து உபகாரம் பண்ணுறாய். நிறையம்னா பாபம், பாபம் செய்கிறதுனாலே நாம் அடைவது என்ன, அந்த நரகலோக பிராப்தி. அப்போது அந்த நரகலோகத்துக்கு ஒரு பெரிய கோட்டை வாசக்கதவு இருக்குது, ரொம்ப பெரிய கதவு அது. அதில்
நாம் போக விட்டாதபடி அந்த கதவில் ஒரு உடல் தடி தாப்பாளாக இருக்குது. அந்த தாப்பாளாக இந்த பாதுகை இருக்கான். யாருக்கு? அந்த பாதுகையிடத்திலே பக்தி பண்ணுறவாளுக்கு. அதனாலே பாதுகையை பக்தி பண்ணுற எங்களுக்கு நரகவாசல் புக வாய்ப்பே இல்லாமல் நீ தடுத்து விடுகிறாய். இப்போது நரகத்துக்கு ஒருவன் செல்வதற்கு காரணமாக இருக்கிறது மூன்று விஷயங்கள் தான். இதை கீதை 16 அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் பகவான் கிருஷ்ண பரமாத்மா. த்ரிவிதம் நரகஸ்யை தத்வாரம் நாசனாத்மனா காமக்ரோதா ததா லோபா தஸ்மாதே தத்ரயம் தஜேத்னு. இந்த த்ரயம் மூன்றை தஜேத்து விட்டுணும். எது? காமஹா, குரோதா, ததா லோபா. இந்த காமம் ரொம்ப பொல்லாதது. அந்த காமத்தை காட்டிலும் இந்த லோபம் இருக்கே அது இன்னும் பொல்லாதது. இப்போது காமம் கொடிது, காமத்தை காட்டிலும் குரோதம் கொடிது. இந்த காமம் குரோதம் ரெண்டை காட்டிலும் கொடியதானது லோபம் என்பதான அந்த ஒரு பேராசை, ஒரு அடங்காததான வேட்கையுடன் கூடியதான ஆசை. இந்த மூணையும் ஒருத்தன் அடக்கிட்டான்னா அவன் பெரிய வெற்றியை பெறுவான் என்பதிலே என்ன சந்தேகமும் இல்லை. அது எத்தனை சாதிச்சு கொடுக்கும்னு அந்த கிருஷ்ண பகவானே அதே 16 அத்தியாயத்தில் அடுத்த ஸ்லோகத்திலேயே சொல்கிறார். ஏதைர் விமுக்தா கௌந்தேய தமோத்வாரை ஸ்திரிபிர்நரா ஆச்சரித் ஆத்மனஹா ஸ்ரேயா ததோயாதி பராம்கதிம்னு. இந்த காமம் குரோதம் லோபம்ங்கிறதான இந்த மூன்றையும் ஜெயித்தவன் பகுவித ஸ்ரேயஸ்களை கட்டாயம் அடைகிறான் அப்படின்றார். இந்த நிறையமான நரகத்துக்கு தாழ்ப்பாடு இப்போ போட்டாச்சு. இப்போது பாதுகா பக்தர்களான நாம் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ நாம் எங்கே போகணும்? பரமபதம். அது அனபாய பதவின்னு சொல்கிறார். அந்த அனபாய பதவியான பரமபதம் போகணும். அந்த பரமபதமும் ரொம்ப உயரத்திலே இருக்குது. அது ஏணி வைத்து ஏறி போக முடியுமான்னா பாதுகை நமக்கு ஏணியாக உதவி நாம் அந்த பரமபதத்தை அடைவிப்பதற்கு நமக்கு வழிகாட்டுகிறது. இப்போது ஏணி வழிக்கினா பொத்துன்னு கீழே விழுந்துருவோமே, அதுவும் கொஞ்சம் தூரமாக நான் இவ்வளவு தூரம் ஏறணும். அப்போது இது பாதுகைங்கிறது ஒரு ஆபத்தே இல்லாததான, வழுக்கவே வழுக்காத, சறுக்கவே சறுக்காததான ஒரு பலமான ஏணி. அதனால் அந்த ஏணியில் ஏறி போகிறதுக்கு யாரும் பயப்பட தேவையே இல்லை. எங்கே வழுக்குமோ, எங்கே கீழே விழுந்துடுவோமோ, இந்த ஏணி பலமாக இருக்கோ அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் யாருக்கும் வேணாம். ஒரு காலம் அந்த ஏணியில் ஏறி போகிறவன் கீழே விழவே மாட்டான். பத்திரமாக ஏறி அந்த பராங்கதியான ஸ்ரீவைகுண்டத்தை அடைவான். அது பாதுகையினுடைய ஒரு மகிமை. இதைத்தான் பராங்கதி. சத்ருபந்துக்கு பராங்கதி கண்டு கொண்டான்னாரணும். அந்த மாதிரி அந்த பராங்கதின்னு சொல்கிறது இந்த பரகதியை தான் பராங்கதின்னு சொல்கிறார். இந்த ரங்கநாதன் அவன் லீலை பண்ணுறான், உல்லாசமாக சஞ்சாரம் பண்ணுறான். இப்போது எம்பெருமான் சஞ்சாரம் பண்ணும்போது பாதுவே சாத்தியம் தானே சஞ்சாரம் பண்ணுறான். அப்போது அவன் உலாவும்போது அவனுடைய திருவடிக்கும் கீழே இந்த பாதுகள் எப்போதும் இருக்குது. அந்த பாதுகள் நம்மை எப்பொழுதும் காப்பாற்றுபவளாக இருக்கிறாள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாதுகேங்கிறது யார்? சாக்ஷாத் ஷடகோபன் தானே, நம்மாழ்வார் தானே. அந்த நம்மாழ்வாழ்வருடைய கட்டாட்சம் பெற்றால் நாம் கட்டாயம் பரமபதம் சென்று அடைவோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்பதை இந்த ஸ்லோகம் நமக்கு தெள்ள தெளிவாக காட்டுகிறதாக நம் பூர்வார்களுடைய ஒரு வியாக்கியானம் இதற்குன்னு வச்சுண்டு. இதோட அடியே இந்த பாசுரத்தினுடைய தலை கட்டுகிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.